வணக்கம் உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விவசாயி தமிழன் யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து, நான் அந்த தென்னை மரம் உரம் வைப்பது பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி பதிவு, அதிலே நான் சொல்லியிருப்பேன் இயற்கை உரங்கள் தயாரிக்கும் முறையை நான் வந்து சொல்ல போகிறேன்னு. இந்த பதிவு வந்து மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். சரி, நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இயற்கை பின்பற்றி நம்ம எப்படி வந்து செடிகள் வளர்க்கலாம் அதை தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விவசாயி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கை பின்பற்றி விவசாயம் செய்வது எப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து நீங்கள் வீட்டில் வந்து, வீட்டிலன்னு இல்லை, மாடி தோட்டம் இல்லை பயிர் செய்கிறதா இருந்தாலும் சரி, வயல்லையும் சரி, காய்கறி அல்லது ஒரு கீரையை பயிரிட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல ஆமணக்கு விதையை வந்து நீங்கள் ஊன்ற வேண்டும். இதை ஏன் நான் ஊன சொல்கிறேன்னா, அந்த ஆமணக்கு அந்த செடி வந்து அந்த நம்ம பயிரை சுற்றி இருந்துச்சுன்னா அதில் வந்து பூச்சிகள் அண்டாது. நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பல தானிய விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 5 விதை நமக்கு தெரிஞ்சு, அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிலத்தில் தெளிக்கணும், அது செழிப்பாக வளரும். அதுக்கப்புறம் அந்த அப்படியே உழணும், அதுக்கப்புறம் தண்ணி விடணும். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பல தானிய விதை தெளிச்சுட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா, உங்கள் விவசாயம் வந்து மண் தன்மை எல்லாத்துலேயும் சத்து எல்லாமே எடுத்து கொடுக்கும் பயிர்களுக்கு, பயிரும் செழிப்பாக வளரும். இப்போ இருக்க கால சூழலில் நீங்கள் எல்லாருமே வந்து செயற்கை விவசாயம் தான் பண்ணுவீங்க. நான் இந்த வீடியோவில் வந்து இயற்கை பற்றி சொல்கிறேன். நான் ஒரு ரொம்பலாம் வீடியோ போல் ஒரு 5 வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் வந்து ஃபஸ்ட்டாகவே ஓப்பனாகவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து இயற்கையை தான் பண்ணுறேன்னு சொல்லலை, செயற்கை எப்படி வேணாலும் ரெண்டுத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் செயற்கை பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ வந்து நான் இயற்கை உரம் தயாரிக்கிறது எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து இயற்கைக்கு மாறினா அது அந்த மண் தன்மைக்கு எடுத்து கொடுக்காது. நீங்கள் பண்ணுறத கண்டினியூவாக பண்ணலாம். நீங்கள் இயற்கையை தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, முதல்லேருந்து பண்ணால் தான் அது வந்து பயனுள்ளதாக அமையும், மண் தன்மையை எடுத்து கொடுக்கும். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு விவசாயம் செய்கிறீங்கன்னா ஒரு நிலத்தை எடுத்துக்கிட்டால் அதில் தொடர்ந்து இப்போ நெல் போடுறீங்கன்னா தொடர்ந்து நெல்லே போடக்கூடாது, அதில் கலப்பு பயிர்களை பயிரிடு செய்யணும். அப்போ தான் வந்து மண் உரம் வளமும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஒரு வாட்டி உளுந்து போடணும், அடுத்து கரும்பு வாழை அந்த மாதிரி மாற்றி மாற்றி பயிர் செய்யுங்க. அப்போ தான் மண் தன்மையும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், சத்து பல விதமான சத்துக்கள் மண் தன்மை அதெல்லாம் அவங்க வந்து அப்போ தான் செழிப்பாக இருக்கும். இப்போ வீட்டு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா, அதில் வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை 1 லிட்டர் தண்ணியில் 4 ஸ்பூன் வினிகரை கலந்து தெளிச்சிங்கன்னா, அதுவும் வந்து இயற்கை பூச்சிக்கொல்லியில் தான் சேரும். இது வந்து நீங்கள் தெளிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வேப்ப எண்ணெயை கலந்து தெளிக்கணும், அடுத்து வந்து பெருங்காயத்தை கலந்து தெளிக்க சொன்னேன், அதே மாதிரி வினிகரையும் நீங்கள் தெளிக்கலாம். இதுவும் வந்து இயற்கையில் தான் வரும். இது போன்று இயற்கையை பின்பற்றி நாம் விவசாயம் செய்ய வேண்டிய செய்திகளை, இன்னும் பல செய்திகளை அடுத்த பகுதியில் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். அப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவே எங்களுக்கு தெரியுது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்களும் பயனளிச்சிக்கலாம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் விவசாயி தமிழன் யூடியூப் சேனல்.